வாருங்கள், அனைவரும் அமருங்கள். காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல. இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. என் திருமணம் ரொம்ப சிறப்பா நடந்தது. என் கணவர் எனக்கு நெருங்கிய சொந்தம்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் அழகானவர் மட்டும் இல்ல, கடின உழைப்பாளி. பகவான் மகாவிஷ்ணுவே நேர்ல வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்க திருமணத்தை நடத்தி வச்சாரு. ஆனா நாங்க இப்ப ரொம்ப பிரச்சனையில இருக்கோம். என் கணவரோட பங்காளிங்க அவர் சின்ன பையனா இருக்கும்போது அவரை ஏமாத்தி அவரோட நிலத்தை அபகரிச்சிட்டாங்க. அதோட அவர் இருந்த அரண்மனையும் இடிச்சு தள்ளிட்டாங்க. இப்ப நாங்க இந்த சின்ன குடிசையில தான் வாழ்ந்துட்டு வரோம். எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த சின்ன நிலத்துல விளைச்சல் பெருகி எங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும்னு நம்புறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வித விதைச்சும் எதுவுமே முளைக்கலையே. ஒரு விதை முளை விட்டுருக்கிறது கூட என்னால் பார்க்க முடியலையே. ஏன் இப்படிலாம் நடக்குது? என்னங்க, அந்த விதைகள்லாம் முளைச்சிடுச்சா? என்னத்த சொல்லுவேன், ஒரு விதை கூட முளைக்கல. இது முளைக்க ஏன் இவ்வளவு காலம் பிடிக்குதுன்னு தெரியல. இப்படியே நான்கு வாரம் சென்றது. தம்பதிகள் இருவரும் பொறுமையாக காத்திருந்தனர். பிறகு புதிய பயிர்கள் முளைக்க தொடங்கியது. நான் திரும்பவும் வயக்காட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். நிச்சயம் இப்ப ஏதாவது ஒரு சோளமாவது முளைச்சிருக்கும் நம்புறேன். நானும் உங்க கூட வரேங்க. விளைஞ்சிருக்கிற அந்த முதல் பயிரை என் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஹா, என்ன அற்புதமான ஒரு காட்சி! இந்த தடவை நமக்கு நிச்சயம் ஒரு நல்ல அறுவடை கிடைக்க போகுது. ஆமாங்க, அணியப்போர் கவுண்டர்கள் சரியாதான் சொன்னாங்க. நம்ம பால் பானை கிழக்கு திசையை நோக்கிதான் பொங்கி வழிஞ்சது. ஒருவேளை நமக்கு அதிர்ஷ்ட காலம் பிறந்துடுச்சோ என்னவோ. இப்ப சீக்கிரமே அணியப்போர் கவுண்டர்களை மறுபடியும் இங்க கூட்டிட்டு வரணும். அறுவடை செய்யறதுக்கு அவங்களோட உதவி நமக்கு தேவைப்படும். என்னங்க, இந்த மாசம் மூணு தடவை மழை பெஞ்சதுன்னா நம்ம பயிர்கள் எல்லாம் ரொம்ப பெருசாவும் நல்லபடியாவும் வளரும்ல? ஆனா மழை வருமா? நீ கவலையே படாத தாமர, எல்லாம் நல்லாவே வளரும். அந்த பொறாம பிடிச்ச பங்காளிங்க வரத்த கொடுத்த விதைகளை தான் நம்ம விதைச்சிருக்கோம். அதனால இந்த பயிர்கள் நல்லா வளர்ந்து தானியம் கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் கூட சண்டை போடாத தாமர. நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வறுக்கப்பட்ட விதைகள். அதெல்லாம் முளைக்கவே முளைக்காதுன்னு நீ என்கிட்ட சொல்லல? இப்ப அறுவடை முடிஞ்சதும் பாரு, நாம கூட கூடயா தானியங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக போறோம். சரிங்க, நான் அமைதியா இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஏ பொண்ணப்பா, என்னாச்சு உனக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர? நம்ம குன்னுடையானுக்கு சின்னதா ஒரு கட்டாந்தர நிலத்தை தானே கொடுத்தோம். விதைகள் எல்லாம் முளைக்க கூடாதுன்னு அதை நல்லா வறுத்து தானே கொடுத்தோம். சரி இருக்கட்டும், ஆனா என்ன நடந்துச்சு?
அந்த விதைகள்லாம் பிரமாதமா முளைச்சிருக்கு. கணவனும் மனைவியும் வயக்காட்டுக்குள்ள சந்தோஷமா நடந்து போறத நானே பார்த்தேன். நீ அந்த விதைகளை வறுத்து தானே கொடுத்த? என்ன என்ன சொல்ற? அந்த விதைகள் எல்லாம் முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மனைவி அதை நல்லா தான் வறுத்து கொடுத்தா. சாரி, நமக்குள்ள சண்டை வேண்டாம், வேற ஏதாவது நம்ம யோசிப்போம். நம்மளோட மாடுகளை ஓட்டிட்டு போய் அவனோட வயக்காட்டுக்குள்ள விட்டுருவோம். சாட்டையால நாலு அடி அடிச்சா மாடுகள்லாம் மிரண்டு போய் பயிருங்களை நாசம் பண்ணிடும். இது கூட நல்ல யோசனை தான். இப்பவே மாட்டு மந்தைகளை அங்க ஓட்டிட்டு போவோம். சரி, அப்படின்னா நாம விடியறதுக்கு முன்னாடி போயிடுவோம். அப்பதான் இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வராது, வேலையே முடிஞ்சிடும். இறைவா, என்ன கொடுமை இது! என் தந்தையார் காலத்துலதான் இந்த மாதிரி கொடுமையான செயல்கள்லாம் இங்க நடந்தது. இப்ப அதே வரலாறு மறுபடியும் நடக்க போகுதா என்ன? என் கடின உழைப்பெல்லாம் இந்த மாதிரி வீணாகி போயிடுமா என்ன? ஓ மாயவா, பரந்தாமா, நீங்க தான் எங்களை காப்பாற்ற முடியும். நான் இப்படி கஷ்டப்பட என்ன தப்பு செஞ்சிட்டேன்? என்ன ஒரு அநியாயம்! பங்காளிகளின் மாடுகள் எல்லா பயிர்களையும் நசுக்கி விட்டதே. குன்னுடையான் தனது அனைத்து விளைச்சலையும் இழந்து விடுவானே. அப்படி நடக்கக்கூடாது. நான் உடனே சென்று அவனுக்கு உதவ வேண்டும். தாமர, தாமர, ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வரீங்க? நம்ம சோள பயிரெல்லாம் பூ விட ஆரம்பிச்சிடுச்சா என்ன? எல்லா குருத்துகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பூடுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நேத்து ராத்திரி ஏதோ யானை கூட்டம் வந்து பயிர்களை எல்லாம் மிதிச்சிட்டு போயிருக்கு. எல்லா பயிர்களும் கீழே சாஞ்சி மடங்கி நசுங்கி போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இது ரொம்ப கொடுமையா இருக்கே. வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அங்க என்னாச்சுன்னு பாக்கலாம். வா, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் அங்க போலாம். என்னோட கடின உழைப்பெல்லாம் மறுபடியும் வீணாகி போயிடுமோன்னு பயமா இருக்கு. வயக்காட்டுல பயிர்கள் எல்லாம் அலங்கோலமா இருக்கு. ஆஹா, என்ன ஒரு அதிசயம்! அங்க பார், நம்ம பயிர்கள்லாம் மறுபடியும் நிமிர்ந்து நிக்குது. எந்த பயிர்களுக்கும் எந்த சேதமும் இல்ல. நல்ல விளைச்சல கொடுக்கும்னு தோணுது. கண்டிப்பா இது மாயவர் விஷ்ணுவோட கிருபை தான். உண்மையிலேயே அதிசயம் தாங்க. நம்ம பகவான் விஷ்ணுவுக்கு நன்றி சொல்லணும். அந்த இறைவன் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டாரு. தாமரே, இங்க இருக்கிற எந்த குருத்துமே விரிஞ்சிருக்கிறது என்னால பார்க்க முடியல. எல்லா கதிரும் நேரா நிக்குது. ஆனாலும் இதுல ஏதோ தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு நல்லா தெரியும். எல்லா விதைகளும் உங்க பங்காளிகளால ரகசியமா வறுக்கப்பட்டு கொடுத்ததுதா. அதே மாதிரி இது கூட அவங்களோட சித்த வேலையா இருக்குமோ? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல தாமரே, எனக்கு எதுவுமே தெரியல. என்ன அதிசயம்! இறைவா, என்னங்க, சீக்கிரமா இங்க வாங்க, வந்து இந்த அதிசயத்தை பாருங்க. என்ன என்ன சொன்ன? பாருங்க, மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு. சீக்கிரமா வந்து பாருங்க. பாத்தீங்களா? இத பாத்தீங்களா? நவரத்தினங்களும் இதுல இருக்கு பாருங்க. இதுல பவழம், வைரம், வைடோரியோ, நவரத்தினங்களும் இதுல இருக்கு. இதுல பச்சை முத்துக்கள்லாம் கூட இருக்கு பாருங்க. தாமரை, இந்த சோள விதைகள்லாம் முளைக்கவே முளைக்காதுன்னு சொன்னல்ல, இதுல எந்த தானியமும் கிடைக்காதுன்னு வேற சொன்ன.
அனாவசியமா என் பங்காளிங்களை வேற குறை சொன்னேன். இப்ப பாரு இந்த பயிர்களை, இந்த பயிர்கள் நமக்காக முத்து பவழம் வைரோன்னு நவரத்னங்களையும் நமக்கு கொடுத்திருக்கு. இது நிச்சயமா அந்த மகாவிஷ்ணுவோட கருணை தாங்க. இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அவரோட கருணையாலதான் இந்த அதிசயமே நடந்திருக்குங்க. விலைமதிக்க முடியாத இந்த நவரத்னங்களை எப்படி அறுவடை செய்ய போறோம்? இத பாருங்க, இந்த வேலைய கூலி ஆட்கள் கிட்ட கொடுத்தா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அதிர்ஷ்டம் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிடும். மறுபடியும் அந்த பொறாம பிடிச்ச பங்காளிங்க அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த செல்வங்களை அவங்க திருடிட்டு கூட போயிடுவாங்க. நான் இப்பவே அன்னியப்பூர் போய் அங்கிருந்து சில வேலையாட்களை கூட்டிட்டு வரேன். அவங்க சோள தட்டைய மட்டும் அறுத்தா போதும், கதிர்களை அறுக்க வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிடுவோம். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வேலையை சுலபமா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நாமளே கதிரை பிரிச்சு இதுல உள்ள நவரத்தினங்களையும் எடுத்துக்கலாங்க. இது நல்ல யோசனை தான் தாமர. என் மனசு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே நான் அன்னியப்பூர் போய் ஆட்களை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த தடவை மழை நல்லாவே பெஞ்சிருக்குதுப்பா. ஆமாமா, இந்த தடவை பாருங்க அறுவடி அமோகமா இருக்க போகுது. அட அங்க பாருங்க, குன்னுடியான் கவுண்டர் வேக வேகமா வராரு. எதுக்காக இவ்வளோ வேகம்? திரும்பவும் நம்ம கிட்ட ஏதாவது உதவி கேட்க வராரோ? குன்னுடையான் சோழ காட்டுல விளைச்சல் எப்படி? கவுண்டர்களே, விளைச்சல் என்னமோ அமோகமா இருக்கு. வர திங்கக்கிழமை அன்னைக்கு சோளத்தட்டையை அறுக்கிறதுக்கு நீங்கள்லாம் எனக்கு உதவி செய்யணும். நல்லதுப்பா, நாங்கள் நிச்சயம் உதவி செய்கிறோம். நல்ல மழை பெஞ்சதுனால பெரிய அளவில் அறுவடையை எதிர்பார்க்குறேன். நீங்கள் அறுவடைக்கு வரும்போது பெரிய பெரிய கத்தி காலி கூடைகள் எல்லாம் வண்டியில் போட்டு எடுத்துட்டு வாங்க. கவலையே படாத, அடுத்த திங்கக்கிழமை என் ஆட்களோட நாங்கள் வந்துடுறேன்.